உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்க முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளே அந்த வித்யா, அவளுக்கு நான் யாருன்னு காட்டணும் அவ்வளவுதான். மத்தபடி உங்க யார் மேலையும் எனக்கு வருத்தம் இல்ல. நான் நினைச்ச மாதிரி இந்த ஊருக்கும் உங்க பசங்களுக்கும் பயன்படுற மாதிரி இங்க காலேஜ் வரும். அவகிட்ட சொல்லுங்க, சிங்கத்துக்கிட்ட மோதி எப்பவும் சிறுநரியால ஜெயிக்க முடியாதுன்னு. அவளோட நரி தந்திரம்லாம் என்கிட்ட எடுபடாது. வர 23ஆம் தேதி எங்க காலேஜுக்கான பூமி பூஜை நடக்க போகுது. சஞ்சய், அதுல நீங்க எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். அப்புறம் சஞ்சய்? ஆமாமா, நானே தான் உங்க பையன் சஞ்சயே தான். அம்மா உங்களை பத்தி யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, நான் எதையுமே நம்பல. கடைசி வரை என் அம்மா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்னேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணியனால நம்ப முடியலம்மா. நீங்களாமா இது? சஞ்சய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குற? இதுக்கு மேல என்னமா பண்ணணும்? இப்ப கூட நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஊருக்கு ஒரு காலேஜ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அதுல என்னடா தப்பு இருக்கு? காலேஜ் கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லம்மா. அத ஒரு காரணமா வச்சு நீங்க ஆடுற சதி ஆட்டம் தான் தப்பு. டேய், என்னடா பேசுற? ஆமாமா, அதுதான் உண்மை. பாருங்க, யார் இவங்கெல்லாம்? ரொம்ப சாதாரண மனுஷங்க. தினம் தினம் உழைச்சாதான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி நீங்க அப்படி என்ன சாதிக்க போறீங்க? இவங்களை ஜெயிச்சு நீங்க என்னமா பண்ண போறீங்க? என்னடா, நீயும் அந்த வித்யா பக்கம் சாஞ்சிட்டியா? அவ உன்னைய தூண்டி விட்டுருக்காளா? ஆமாமா, நீங்க அப்படியே வச்சுக்கங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நான் வித்யா பக்கம் தான் நிப்பேன். கண்டிப்பா உங்க பின்னாடி நின்னு நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் நான் துணை போக மாட்டேன். நீ அந்த அளவுக்கு வந்துட்டியாடா? நீ என்னை எதிர்த்து நிக்கிறத பாக்க எனக்கே புதுசாதான் இருக்கு. சொல்லு, அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ என்னையே எதிர்த்து நிக்கிற? உங்க பேரை நீங்க வெளியில சொல்லாமலேயே நீங்க உங்க கிட்ட இருந்து நிலத்தை எழுதி வாங்கினது முதல் தப்பு. வித்யாவை பழி வாங்கறதுக்காக இப்ப கூட நீங்க இவங்க வறுமையை பயன்படுத்துறீங்களே, ரெண்டாவது தப்பு. நீங்க நேர்ல வராம இந்த மாதிரி ஒருத்தைய இந்த ஊருக்கு அனுப்பி வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க பாத்தீங்களா, அது இன்னொரு தப்பு. உங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்ததோ அவங்க பசங்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட நினைக்காம அவங்க சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட நினைவிடத்தை அடிச்சீங்கல்ல, அது மிகப்பெரிய தப்பு. அது தப்பு மட்டும் இல்லமா, அது மன்னிக்க முடியாத குற்றம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.